அஸ்ஸலாமு அலைக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நாம் அனைவருக்காகவும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தவனாக, நாம் இதற்கு முந்தைய பகுதியிலே இந்த கொள்கை சம்பந்தமான அடிப்படை கொள்கைகளையும் அடிப்படை அறிமுகங்களையும் வழங்கியிருந்தோம். அந்த காணொளியை பார்க்காத சகோதரர்கள் அதை பார்த்துவிட்டு வந்தால் இந்த காணொளியை புரிந்து கொள்வதற்கு இலகுவாக இருக்கும். நாம் இந்த பகுதியில் தொடர்ந்து பார்க்க இருப்பது, உண்மையில் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் எனப்படுவோர் யார், அவர்களுக்கான இஸ்லாமிய ஆதாரங்கள் என்ன, மற்றும் உலகளாவிய புவியியல் ரீதியான, வரலாற்று ரீதியான, அகழ்வாராய்ச்சிகள் ரீதியான ஆதாரங்களையும் நாம் இப்போ முழுமையாக அலசி ஆராயப் போகின்றோம். எனவே அறிஞர்களிடத்தில் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர் சம்பந்தமான சில கொள்கைகள் உள்ளன. அவற்றில் பெரும்பாலான அறிஞர்கள் கூறுவதும் பெரும்பாலான அறிஞர்களாலும் பின்பற்றப்படும் ஒரு கொள்கை என்னவெனில், யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர் இன்னும் வெளிப்படவில்லை, அவர்கள் மறைவில் தான் இருக்கிறார்கள், இன்னும் அவர்கள் துல்கர்னைன் கட்டிய அந்த தடுப்புக்கு பின்னால் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இவர்களின் கருத்தாக இருக்கின்றது. இதற்கு அவர்கள் ஆதாரமாக குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் குறிப்பிடுகிறார்கள். அதில் பிரபலமானது, யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினரின் வருகை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வருகைக்கு பின்னரே நடப்பது, அது மறுமை நாளின் அடையாளங்களில் பெரிய அடையாளங்களில் ஒன்று, அது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னர் தான் வரும் என்று முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸின் அடிப்படையில் கூறுகிறார்கள். இன்னும் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர் சம்பந்தமான சில பலவீனமான ஹதீஸ்களும் உண்டு. உதாரணமாக, அவர்கள் குள்ளர்கள், அவர்கள் பெரிய நகங்களை கொண்டவர்கள், அவர்களுக்கு பெரிய காதுகள் இருக்கும், அதிலே அவர்கள் படுத்து உறங்குவார்கள் போன்ற பலவீனமான ஹதீஸ்களும் இருக்கின்றன. இவைகள் பலவீனமான ஹதீஸ்கள் என்று தமிழ் பேசும் ஆலிம்களே கூறுவதனால் இவை இங்கு நமக்கு பொருத்தமற்றது. யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர் சம்பந்தமாக அறிஞர்கள் கூறும் இன்னொரு கொள்கை, அவர்கள் நீங்கள் நினைப்பது போல் பூமிக்கு மேலல்ல, பூமியின் அடியில் தான் இருக்கிறார்கள், அதனால் தான் நம்மால் அவர்களை பார்க்க முடியவில்லை என்ற ஒரு கருத்தும் உள்ளது. எனவே அவர்கள் எப்படி உணவு உண்பார்கள், அவர்கள் எப்படி வாழ்க்கை நடத்துகிறார்கள், எப்படி சுவாசிப்பார்கள், எப்படி சூரிய ஒளியை பெறுகிறார்கள், எப்படி விவசாயம் செய்கிறார்கள் என்பது போன்ற பல கேள்விகளுக்கு விடையில்லாததன் காரணமாக அறிஞர்கள் இந்த கருத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை. இன்னும் சில அறிஞர்கள் கூறுகிறார்கள், யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர் ஆர்டிக் பகுதியில் வடதுருவத்திலே வசிக்கிறார்கள், அங்கே மனித நடமாட்டம் குறைவாக இருப்பதனால் அவர்களை நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்கிறார்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் துருவ பகுதிகளிலே அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள் இராணுவ முகாம்களையும் அமைத்திருக்கின்றது. இன்னும் உணவு களஞ்சியங்களையும் பெருமை வாய்ந்த விலை மதிப்பு மிக்க தனிமங்களை வெளியில் எடுக்கும் மிக பிரம்மாண்டமான கட்டிட அமைப்புகளையும் அங்கே அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். எனவே பெரும்பாலான அறிஞர்கள் இந்த கருத்தும் பலவீனமானது என்றே கருதுகிறார்கள். அடுத்ததாக, சுமார் அரை நூற்றாண்டுகளாக பிரபல்யம் அடைந்து வருவதும் மிக சிறிய அளவிலான அறிஞர்களால் பேசப்படுவதும் நாம் இந்த தொடரிலே அலசி ஆராயப் போவதுமான கொள்கை. இந்த கொள்கையை பற்றி சாதாரணமாக சொல்ல போனால், யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர் எனப்படுவோர் மிருகங்களோ அல்லது வேறு எந்த உயிரினமோ அல்லது மறைக்கப்பட்டோ இல்லை, அவர்களும் நம்மளை போன்ற சாதாரண மனிதர்களே என்கிறார்கள். இதற்கு ஆதாரமாக அல் குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவற்றை இங்கு நாம் தெளிவாக ஆராய்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றதன் பின்னர் மதீனா வாசிகளில் சிலருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையில் இறைவனின் தூதுவரா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் வந்தது. எனவே இவர்கள் யூதர்களிடம் சென்று இவர் இறை தூதரா இல்லையா என்று எப்படி அறிந்து கொள்வது என்று கேட்டார்கள். அதற்கு அந்த யூதர்கள், இந்த மூன்று கேள்விகளை அவரிடம் கேளுங்கள், அல்லாஹ்வின் தூதரை தவிர வேறு யாராலும் இந்த கேள்விகளுக்கு பதில் கூற முடியாது என்று அந்த மூன்று கேள்விகளையும் அவர்களிடத்திலே கூறினார்கள். முதல் கேள்வி சூரா கஃபிலே கூறப்படுகின்ற குகைவாசிகளை பற்றியது. இரண்டாவது கேள்வி ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றியதும் அல்லது ரூஹை பற்றியதும் எனவும் சில ஹதீஸ்களின் அடிப்படையில் கூறப்படுகின்றது. மூன்றாவது கேள்வி இந்த உலகின் எல்லைகள் வரை பயணம் செய்த துல்கர்னைன் பற்றிய கேள்வியாகும். எனவே இந்த துல்கர்னைன் பற்றிய செய்தியை அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்டபொழுது அல்லாஹ் இந்த வசனங்களை இறக்கினார். நபியே, அவர்கள் துல்கர்னைனை பற்றி உங்களிடம் வினவுகின்றனர், அவருடைய வரலாற்றில் சிறிது உங்களுக்கு நான் ஓதி காண்பிக்கின்றேன் என்று நீர் கூறுவீராக. நிச்சயமாக நாம் அவருக்கு பூமியில் தம் ஆட்சியை நிறுவ வசதிகள் அளித்தோம், இன்னும் ஒவ்வொரு பொருளிலிருந்தும் தக்க பலனையும் வழியையும் அவருக்கு காண்பித்துக் கொடுத்தோம். ஆகவே அவர் ஒரு வழியை பின்பற்றினார். சூரியன் மறையும் மேற்கு திசை வரை அவர் சென்றடைந்த போது அது ஒரு சேறு கலந்த நீரில் மூழ்குவது போல் மறைய கண்டார். இன்னும் அவர் அவ்விடத்தில் ஒரு சமூகத்தினரையும் கண்டார். துல்கர்னைனே, நீர் இவர்களை தண்டித்து வேதனை செய்யலாம் அல்லது அவர்களுக்கு அழகியதான நன்மை செய்யலாம் என்று நாம் கூறினோம். பின்னர் அவர் மற்றொரு வழியை பின்பற்றி சென்றார். அவர் சூரியன் உதயமாகும் கிழக்கு திசையை அடைந்த போது அது ஒரு சமூகத்தினரின் மீது உதயமாகி அவர்கள் வெயிலில் இருப்பதை கண்டார்.
அவர்களுக்கும் சூரியனுக்கும் இடையே நாம் ஒரு தடுப்பை ஏற்படுத்தவில்லை. பின்னர் அவர் வேறொரு வழியை பின்பற்றி சென்றார். இரு மலைகளுக்கிடையே இருந்த ஓரிடத்தை அவர் அடைந்த போது அவ்விரண்டுக்கும் அப்பால் இருந்த ஒரு சமூகத்தினரை கண்டார். அவர்கள் எந்த சொல்லையும் விளங்கிக் கொள்வோராக இருக்கவில்லை. அவர்கள், துல்கர்னேனே, நிச்சயமாக யாஜூஜும் மாஜூஜும் பூமியில் ஃபசாது குழப்பம் செய்கிறார்கள். அதனால் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு தடுப்பு சுவரை நீர் ஏற்படுத்தி தரும் பொருட்டு நாங்கள் உமக்கு ஒரு தொகையை தரலாமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் இறைவன் எனக்கு எதில் வசதிகள் அளித்திருக்கின்றானோ அது நீங்கள் கொடுக்க இருப்பதை விட மேலானது. ஆகவே உங்கள் உடல் பலம் கொண்டு எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். நான் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு உறுதியான தடுப்பை ஏற்படுத்தி விடுகிறேன் என்று கூறினார். நீங்கள் இரும்பு பாலங்களை எனக்கு கொண்டு வாருங்கள் என்றார். பிறகு அவை இரு மலைகளின் இடையே நிரப்பி உச்சிக்கு சமனாகும் போது ஊதுங்கள் என்றார். அதனை அவர் நெருப்பாக ஆக்கியதும், பின்னர் உருகிய செம்பை என்னிடம் கொண்டு வாருங்கள், அதன் மேல் ஊற்றுகிறேன் என்றார். எனவே யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தார் அதன் மீது ஏறவும் சக்தி பெறவில்லை, அதில் துவாரமிடவும் அவர்கள் சக்தி பெறவில்லை. இது என் இறைவனிடமிருந்துள்ள ஒரு கிருபையே ஆகும். ஆனால் என் இறைவனுடைய வாக்குறுதி நிறைவேறும் போது அவன் இதனையும் தூள்தூளாக்கி விடுவான். மேலும் என் இறைவனுடைய வாக்குறுதி முற்றிலும் உண்மையானதே என்று கூறினார். இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்துதான் இந்த நவீன அறிஞர்கள் எனப்படுவோர் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினரும் நம்மை போன்ற மனிதர்களே என்று கூறுகிறார்கள். இவற்றுக்கு மேலும் ஆதாரம் சேர்க்கும் விதமாக ஹதீஸ்களை அடிப்படையாக வைத்தும் ஒரு சில நியாயமான கேள்விகளையும் கேட்கிறார்கள். அந்த கேள்விகளை முதலில் ஆராய்வோம். முதலாவதாக, புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸின் அடிப்படையில் நாளை மறுமையிலே அல்லாஹ் அஸ்ஸவஜால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் நரகத்துக்கு செல்பவர்களை தனியாக பிரியுங்கள் என்பான். அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்பார்கள், எப்படி பிரிப்பது என? அதற்கு அல்லாஹ் அஸ்ஸவஜால் பதிலளிப்பான், ஒவ்வொரு 1000 999 பேரை பிரித்து எடுத்து நரகிலே போடுங்கள் என்று கூறுவான். இதை கேட்ட சஹாபாக்கள் அதிர்ந்து போனார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, யார் அந்த பாக்கியம் பெற்ற ஒரு நபர் என கேள்வி எழுப்பிய போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த 999 பேர் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர், அந்த மீதமாக இருக்கும் ஒரு மனிதர் உங்களில் உள்ளவர்தான் என்று கூறினார்கள். இதை வைத்து இப்போ இந்த உலகில் வாழும் முஸ்லிம்களின் எண்ணிக்கை சுமார் 100 கோடிக்கு மேல் சென்று விட்டது. அப்போ நீங்கள் கூறுவது போல யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர் சாதாரண மனிதர்கள் இல்லை என்றால், 1:999 விகிதத்தின் அடிப்படையில் பார்த்தால் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினரின் எண்ணிக்கை பல 1000 கோடிகளாவது இருக்க வேண்டும் என்ற கேள்வியை முன்வைத்து, அப்படிப்பட்ட எண்ணிக்கையில் யாரும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். இரண்டாவது கேள்வியை முன்வைக்கிறார்கள், துல்கர்னேன் கட்டிய சுவர் ஒரு பக்க சுவர் தான், அதற்கு கூரையோ அல்லது மேலே ஏதோ ஒரு தடுப்போ இருப்பதாக அல்குர்ஆன் கூறவில்லை. அப்படி என்றால் செய்மதி உட்பட இந்த அளவுக்கு தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்படுகின்ற இந்த காலகட்டத்தில் இவர்கள் பற்றி எப்படி நம்மால் அறியாமல் இருக்க முடியும் என்ற கேள்வி எழுப்புகிறார்கள். அதற்கு எதிர்த்தரப்பினர் கூட ஒரு சில நியாயமான காரணங்களையும் அதற்காக கூறுகிறார்கள். உதாரணமாக, இந்த உலகத்திலே சமகாலத்திலே எத்தனை விமானங்கள் தொலைந்திருக்கின்றது, அவற்றையெல்லாம் செய்மதியின் மூலம் கண்டுபிடித்தார்களா? இல்லை. பெர்முடா ட்ரையாங்கிள் எனப்படும் முக்கோண மர்மம் இதுவரையும் யாராலும் கண்டுபிடிக்கப்படாமல் தான் இருக்கின்றது என ஒரு நியாயமான பிரதிவாதத்தை தான் அவர்களும் வைக்கிறார்கள். மூன்றாவது கேள்வியாக, புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட பிரபலமான ஹதீஸின் அடிப்படையில் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர் வந்ததன் பின்னரும் கூட உம்ரா ஹஜ் நடைபெறும் என்று அந்த ஹதீஸ் கூறுகின்றது. எனவே முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸின் அடிப்படையில் இறுதி காலகட்டத்தில் அல்லாஹ் அஸ்ஸவஜால் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினரை அனுப்பிய பின்னர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுவான், நீங்கள் முஸ்லிம்களை அழைத்துக் கொண்டு ஒரு மலையின் மீது பாதுகாப்பாக இருங்கள் என அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிடுவான். எனவே அவர்கள் கேட்கும் கேள்வி இப்படி, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முஸ்லிம்களை அழைத்துக் கொண்டு சென்றால் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டுள்ள யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர் வந்த பிறகும் ஹஜ் உம்ரா நடக்கும் என்ற செய்தியின் விளக்கம் என்ன என்று அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். அடுத்ததாக மிகவும் பலம் வாய்ந்த, பதில் சொல்ல முடியாத 2 கேள்விகளையும் அவர்கள் முன்வைக்கிறார்கள். 1, அந்த சுவர் மறைக்கப்பட்டதோ அல்லது மறைவான விடயமோ இல்லை. காரணம், அந்த சுவரை துல்கர்னேன் மட்டுமே கட்டவில்லையே, அல்லாஹ் அஸ்ஸவஜல் குர்ஆனிலே கூறுகின்றான், அந்த சுவரை கட்டுவதில் அந்த பகுதியில் வாழ்ந்த மக்களும் அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். எனவே சாதாரண மக்களே அந்த சுவரை கட்டியிருக்கிறார்கள், அதை பார்த்திருப்பார்கள், அது சம்பந்தமான செய்திகளை பிறரிடம் கூறியிருப்பார்கள். எனவே அது ஒரு மறைவான விடயம் அல்ல என்று அவர்கள் இதை வைத்து கூறுகிறார்கள். மற்றும் ஒன்று என்னவெனில், திருமிதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸின் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர் அந்த சுவரை தாண்டி செல்ல தோண்டி துளையிடுவார்கள். ஆனால் அந்த நாளின் முடிவில் இப்பொழுது இதை நிறுத்திவிடுவோம், பின்னர் நாளை வந்து இதை தொடங்குவோம் என்று கூறிவிட்டு அவர்கள் சென்று விடுவார்கள்.
பின்னர் நாளை வந்து பார்த்தார்கள் என்றால், நேற்றைய தினம் ஆரம்பத்தில் எப்படி எந்த துளையும் இல்லாமல் இருந்ததோ அப்படியே அது இருக்கும். இப்படியே அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள். எதுவரை என்றால், அவர்களில் ஒருவர் தோண்டி முடித்துவிட்டு கடைசியாக செல்லும் வேளையில் இன்ஷா அல்லாஹ் நாளை வருவோம் என்று கூறிவிட்டு செல்வார்கள். பின்னர் நாளை வந்து பார்ப்பார்கள், நேற்று எப்படி விட்டு சென்றார்களோ அப்படியே இருக்கும். இதில் கேள்வி என்னவெனில், இந்த ஹதீஸிலே மிக தெளிவாக யாஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தினர் அந்த சூரை நோக்கி ஒவ்வொரு நாளும் வருகிறார்கள், ஒவ்வொரு நாளும் செல்கிறார்கள். இன்னும் பெரும்பாலான அறிஞர்கள் கூறும் கொள்கையின் அடிப்படையில் இன்னும் அந்த சுவர் உடைக்கப்படவில்லை என்றால், இன்றைய நாள் வரைக்கும் அந்த யாஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தினர் அந்த சுவரிடம் வந்து போய் கொண்டுதானே இருக்க வேண்டும். இவர்களை எப்படி நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை? செய்மதியினால் தொலைந்த விமானத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பது உண்மைதான். அதற்காக ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையிலான சமூகத்தினர் ஒவ்வொரு நாளும் அந்த சுவரை வந்து பார்த்து கொண்டு செல்கிறார்கள் என்றால், அதை எப்படி நம்மால் கண்டுபிடிக்க முடியும் என்பது இவர்களின் மிக தெளிவான ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இந்த கேள்விகளையும் இது தொடர்பான ஹதீஸ்களையும் இது தொடர்பான பிரதிவாதங்களையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் ஆராய்வோம். இப்போ இந்த நவீன அறிஞர்கள் முன்னரே நாம் பார்த்த துல்கர்னைனுடைய அல்குர்ஆன் வசனத்தை வைத்து, யார் துல்கர்னைன், எப்படி அவர் பிரயாணித்தார், எப்படி அவர் அந்த சுவரை கட்டினார், அது எங்கே உள்ளது என்று கூறும் அவர்களின் கருத்துக்களை முதலில் ஆராய்வோம். முதலில் துல்கர்னைன் யார் என்பதை சுட்டிக்காட்ட அவர்கள் பின்வரும் விடயங்களை கூறுகிறார். துல்கர்னைனின் அர்த்தம் இரு கொம்புகளை உடையவர். எனவே இரு கொம்புகளை உடையவர்தான் துல்கர்னைனாக இருக்க முடியும் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். துல்கர்னைனுக்கு வேறு சில அர்த்தங்களும் உண்டு. உதாரணமாக, துல்கர்னைனுக்கு இரு யுகங்களை உடையவர் என்றும், இன்னும் இமாம் இப்னு கதீர் கூறுகிறார்கள், துல்கர்னைனின் அர்த்தம் கிழக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட ஆட்சிகளை உடையவர் என்றும் கூறுகிறார்கள். எனவே இந்த நவீன அறிஞர்கள் கூறுகிறார்கள், துல்கர்னைன் எனப்படுபவர் இரண்டு கொம்புகளை கொண்டிருக்க வேண்டும். இரண்டு, அல்லாஹ் கூறியிருக்கும் அந்த பயணம் அவருக்கு மிகவும் பொருத்தமானதாகவும் அதில் அவர் பிரயாணம் செய்தவராகவும் இருக்க வேண்டும். அடுத்ததாக, அவர் ஒரு தடுப்பை கட்டினார் என்றும், அந்த தடுப்புக்கு அப்பால் இருக்கும் மக்கள் மிகவும் மோசமானவர்களாகவும் நாடோடிகளாகவும் கொலைகார கும்பலாகவும் இருக்க வேண்டும். இவற்றையெல்லாம் கூறிவிட்டு இதுக்கு மிகவும் ஒப்பான ஒரு அரசன் பாரசீக மன்னனான சைரஸ் த கிரேட் எனப்படும் மகா சைரஸே அந்த துல்கர்னைன் என்றும் கூறுகிறார்கள். இந்த இடத்தில் நாம் இன்னும் ஒரு கருத்தையும் பார்க்க வேண்டும். அதாவது, இந்த துல்கர்னைன் எனப்படும் மன்னர் கிரேக்க ஆட்சியாளரான அலெக்சாண்டர் தான் என்கிறார்கள். அலெக்சாண்டர் தெளிவான ஒரு இறை மறுப்பாளர் என்பதனால் அறிஞர்கள் அவரை ஏற்றுக்கொள்வதில்லை. இன்னும் சில அறிஞர்கள் அவர் எகிப்திய மன்னர் என்றும் யமனிய மன்னர் என்றும் கூறுகிறார்கள். இந்த கருத்துக்களும் அறிஞர்களிடத்தில் மிகவும் பலவீனமானதாகவே கருதப்படுகின்றது. இப்போ இந்த நவீன அறிஞர்கள் கூறுவது போல அல்குர்ஆன் துல்கர்னைனை விவரிக்கும் விதமும் மகா சைரஸின் வரலாற்று சான்றும் ஒத்து போகிறதா என்று பார்ப்போம். முதலில், அவர் இரு கொம்புகளை கொண்டவரா என்று ஆராய்ந்துமையானால், சமகாலத்திற்கு முன்னர் கண்டுபிடிக்கப்பட்ட சைரஸின் கல்லறைக்கு அருகிலுள்ள சுவரில் இரு கொம்புகளுடைய கிரீடங்களுடன் சைரஸின் உருவம் பொறிக்கப்பட்டிருப்பதை நாம் காணலாம். இது அவர்களின் கொள்கைக்கு சற்று வலுவேற்றுவதோடு, இரண்டாவதாக, துல்கர்னைன் மேற்கொண்ட பிரயாணம் சைரஸிற்கு ஒத்து போகிறதா என்று பார்ப்போம். முதலில் இந்த சைரஸ் யார் என்று பார்த்தோமையானால், பேரரசுகளில் மிகப்பெரிய பேரரசுகளில் ஒன்றாக கருதப்படும் பாரசீக பேரரசை உருவாக்கியவர். இவர் கிறிஸ்துவுக்கு முன் 530 வருடங்களுக்கு முன் வாழ்ந்ததோடு, இவரின் ஆட்சி மேற்கில் மத்திய தரைக்கடல் வரையிலும் கிழக்கில் இந்திய வரையிலும் பரவியிருந்தது. எனவே அல்குர்ஆன் துல்கர்னைனின் பயணத்தை பற்றி விவரிக்கும் போது கூறுகின்றது, அவர் முதலில் சூரியன் மறையும் மேற்கு திசை வரை சென்ற போது அந்த சூரியன் சேறு கலந்த நீரில் மூழ்குவது போல மறைய கண்டார். எனவே பாரசீகத்தில் இருந்து மேற்கு நோக்கி பயணித்தால் வருவது பிளாக் சி எனப்படும் கருங்கடலாகும். ஒரு சிலர் அதில் வளரும் அல்கா தாவரங்கள் காரணமாக அது கருப்பாக தோன்றுவதாக கூறுகிறார்கள். எனவே சேறு கலந்த தெளிவில்லாத நீருக்கு இந்த கருங்கடல் சற்று ஒத்து போகிறது. பின்னர் துல்கர்னைன் சூரியன் உதிக்கும் திசையான கிழக்கு திசையை நோக்கி அடைந்த போது அந்த சூரியன் ஒரு சமூகத்தாரின் மீது உதயமாக இருப்பதை கண்டார். எனவே நவீன அறிஞர்கள் சூரியன் உதயமாகும் இடம் என்பது ஒரு கடல் பகுதியாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். எனவே இதன் அடிப்படையில் அதை சைரஸிற்கு பொருத்தி பார்த்தால், கருங்கடலில் இருந்து கிழக்கு நோக்கி பயணித்தால் வருவது காஸ்பியன் கடல், அது சூரியன் உதயமாகும் இடம்தான் என்பதில் ஐயமில்லை. எனவே இந்த வசனமும் சைரஸிற்கு சற்று பொருந்துகிறது. எனவே அவரின் அடுத்த பயணத்தை பற்றி அல்லாஹ் கூறும் போது சொல்லுகிறான், பின்னர் அவர் வேறொரு வழியை பின்பற்றி இரு மலைகளுக்கிடையே பயணித்தார். அந்த பயணத்தின் முடிவில் தான் அவர் ஒரு மனித சமூகத்தினரை பார்க்கின்றார். அவர்கள் எப்படி என்றால், இவர்கள் பேசும் மொழியை விளங்கிக் கொள்ள முடியாதவர்கள். எனவே அவர்களின் மொழி
யாருக்கும் தெரியாததாகவும் பிற மனித சமூகங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் எந்தவித தொடர்பும் இல்லாமலும் இருந்தது. அதனால் தான் இவர்கள் கூறுவது அவர்களுக்கும் அவர்கள் கூறுவது இவர்களுக்கும் புரியவில்லை. பின்னர் அவர்கள் சைகை மூலம் பேச துவங்கவே அவர்கள்தான் கூறுவார்கள், துல்கர்னைனே, இந்த யாஜூஜ் மோஜூஜ் கூட்டத்தினர் இந்த பூமியிலே குழப்பம் செய்து அனைவருக்கும் துன்பம் விளைவிக்கிறார்கள். எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு தடுப்பை நீங்கள் ஏற்படுத்துங்கள் என அவர்கள் துல்கர்னைனிடம் கூறுகிறார்கள். எனவே இரு மலைகளுக்கிடையே பிரயாணித்தல் என்பது சைரஸிற்கும் பொருந்துகிறது. எனவே படத்தில் உள்ளது போல அசர்பைஜான், ஜோர்ஜியா மற்றும் ரஷ்ய நாடுகளுக்கு இடையிலே உள்ள இந்த காக்கசஸ் மலைத்தொடரில்தான் அந்த தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டுள்ளது என இந்த நவீன அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயம் என்னவெனில், ரஷ்யாவில் இருந்து காக்கசஸ் மலைத்தொடரின் வழியாக ஒரே ஒரு வழியின் மூலமே ஜோர்ஜியாவிற்குள் நுழைய முடியும். அந்த வழியை தான் டேரியல் பாஸ், டேரியல் பாதை என அழைக்கப்படுகிறது. இந்த பாதையானது டேரியல் பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளதோடு வேறு எந்த வழியின் மூலமும் ஜோர்ஜியாவில் இருந்து காக்கசஸ் மலையின் மூலம் ரஷ்யாவிற்குள் நுழைய முடியாது. எனவே இந்த இடத்தில் ஒரு தடுப்பை கட்டினால் வடக்கையும் தெற்கையும் இலகுவாக பிரித்து விடலாம். எனவே இந்த நவீன அறிஞர்கள் கூறுகிறார்கள், டேரியல் பாஸ் எனும் இந்த வழியில் உள்ள தர்பம் எனும் இடத்தில் தான் அந்த சுவர் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள். எனவே அல்குரான் கூறும் துல்கர்னைனுடைய எல்லா பயணங்களும் மகாசைரஸின் பேரரசிற்குட்பட்ட இடங்கள் என அறியப்படுவதனால் இவர்களின் கொள்கை மேலும் உறுதியாகிறது. எனவே உடனே இவர்தான் துல்கர்னைன், எல்லாம் முடிந்து விட்டது, மற்ற அனைத்தும் பொய், இதுதான் சத்தியம் என்று உடனே முடிவெடுத்து விட வேண்டாம். ஞாபகம் இருக்கட்டும், அல்லாஹு அலம் இறைவனே அறிந்தவன். எனவே அந்த கொம்பு சம்பந்தமான தகவலும் பிரயாணம் செய்த தகவலும் சற்று ஒத்து போகின்றது. இப்போது மூன்றாவதாக, இப்போ இந்த சைரஸ் உண்மையிலேயே அந்த தடுப்பு சுவரை கட்டினாரா இல்லையா என்பதை ஆராய்வோம். எப்படி ஆராய்வது? சைரஸ் தான் இந்த உலகில் பிரசித்தி பெற்ற மன்னர்கள் ஒருவரே. அவரின் வரலாற்றை புரட்டி பார்த்தாலே இதற்கு நமக்கு ஒரு பதில் கிடைக்கும். அதை புரட்டி பார்ப்பதற்கு முன்னர் நாம் மறுபடியும் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நவீன அறிஞர்கள் துல்கர்னைன் தான் சைரஸ் என்பதை சுட்டிக்காட்ட பைபிளில் இருந்து ஆதாரத்தை எடுப்பார்கள். நான் முன்னரே கூறியது போல அந்த பைபிளின் வசனங்கள் ஒன்று அல்லாஹ்வின் வார்த்தையாக இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம், அல்லாஹுவாலும். எனவே உறுதிப்படுத்த முடியாத அந்த தகவல்களை வைத்து இவர்தான் துல்கர்னைன் என்று நாம் கூறிவிடவும் முடியாது. இப்போ சைரஸின் வரலாற்றை பார்ப்போம். துல்கர்னைன் அல்குர்ஆனின் அடிப்படையில் ஒரு தெளிவான முஸ்லிம், உயர்ந்த அல்லாஹ்வின் அடிமை. ஆனால் பெரும்பாலான அறிஞர்கள் சைரஸின் மார்க்கத்தை ஜொராஸ்ட்ரியம் என கூறுகிறார்கள். இந்த ஜொராஸ்ட்ரியம் எனப்படும் மார்க்கம் சுமார் 4000 வருடங்கள் பழமையானது. இன்னும் அறியப்பட்ட வரலாற்றில் ஓர் இறை கொள்கையை முதலில் கொண்டு வந்தது ஜொராஸ்ட்ரியம் தான் என ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். ஜொராஸ்ட்ரியத்தில் ஓர் இறை கொள்கை இருக்கும் அதே வேளையில் அவற்றில் இறை தூதுவர்களும் இருக்கிறார்கள். இந்த ஜொராஸ்ட்ரியத்திற்கு ஏன் ஜொராஸ்ட்ரியம் என்று பெயர் வந்தது என்றால் அதை உருவாக்கியவர் ஜொராஸ்டர் என்பதனாலே ஆகும். எனவே இன்னும் சில ஆய்வாளர்கள் ஜொராஸ்ட்ரியர்கள் நெருப்பு வணங்கிகள் என்றும் கூறுகிறார்கள். இன்னும் ஜொராஸ்ட்ரியர்கள் இறந்த உடலை எப்படி அழிப்பார்கள் என்றால் அவர்கள் இறந்த உடலை வெளியிலே போட்டு விடுவார்கள். அதை மிருகங்களும் கழுகுகளும் கொத்தி தின்னும். அந்த சடலங்களில் எலும்பு மிச்சம் இருக்கும் வரை இப்படியே நடைபெறும். பின்னர் அந்த எலும்புகளை ஜொராஸ்ட்ரியர்கள் எடுத்துக் கொள்வார்களாம் என ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இது இஸ்லாத்திற்கு முற்றிலும் புறம்பானது. எனவே சைரஸின் வரலாற்றை நன்றாக படித்து பார்த்தோமேயானால் அவர் பாபிலோன் போன்ற பல நகரங்களை கைப்பற்றி இருக்கிறார். எனவே பாபிலோன் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் கிறிஸ்துவுக்கு பின் 1879 ஆண்டில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியிலிருந்து சைரஸின் காலகட்டத்தில் அவரால் பொறிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த கல்வெட்டில் எழுதப்பட்டுள்ளது, சைரஸின் எல்லா வெற்றிகளுக்கும் காரணம் மர்துக் தேவனே என அதில் பொறிக்கப்பட்டுள்ளது. இதில் மர்துக் தெய்வன் என்றால் யார், அதற்கு என்ன அர்த்தம், அது ஓரிரை கொள்கையா இல்லை அவர்களின் தெய்வங்களின் பெயர்களா என்பது பற்றி உறுதியான தகவல்கள் எந்த ஆய்வாளர்களிடத்திலும் இல்லை. இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம், பார்சிகள் எனப்படும் ஜொராஸ்ட்ரியத்தில் இருந்து வந்த பிரிவினர் இந்தியாவிலும் வாழ்கின்றனர். எனவே சைரஸ் பின்பற்றிய இந்த ஜொராஸ்ட்ரியம் எனும் கொள்கை உண்மையில் ஓரிரை கொள்கையா அல்லது பல தெய்வங்களை கொண்டதா அல்லது நெருப்பு வணங்கிகளா அல்லது முதலில் ஓரிரை கொள்கையாக இருந்து பின்னர் வழிதவறி சென்றார்களா என்ற எந்த கேள்விக்கும் உறுதியாக எந்த ஒரு பதிலும் எந்த ஆய்வாளரிடத்திலும் இல்லை. எனவே அல்லாஹு ஆலம், அல்லாஹ்வை அறிந்தவன், அவர் ஒரு உண்மையான முஸ்லிம் என்று நாம் உறுதியாக கூறவே முடியாது, அல்லாஹு ஆலம். இனி அடுத்ததாக உண்மையில் சைரஸ் தான் அந்த சுவரை கட்டினாரா என்பதை ஆய்வுக்குட்படுத்துவோம். சைரஸ் மன்னர் வரலாற்றில் மிகவும் பிரபலமானவர்.
அவர் பல போர்களை தொடுத்திருக்கிறார், பல நகரங்களை கைப்பற்றி இருக்கிறார், சில சமூகத்தாரை விடுதலையும் செய்திருக்கிறார். பல ஆய்வாளர்கள் அவரை உண்மையாளராகவும் நேர்மையானராகவும் இரக்க முடியவராகவுமே விவரிக்கின்றார். பிரசித்தி பெற்ற புத்தகமான த ஹண்ட்ரட் எனப்படும் வரலாற்று புத்தகத்தில் மைக்கேல் எச் ஹார்ட் மகா சைரஸின் வரலாற்று குறிப்புகளையும் சேர்த்திருக்கிறார். இவ்வளவு பெரிய வரலாற்று ஆய்வுகளும் ஆவணங்களும் இருந்த போதிலும் சைரஸ் மன்னன் ஏதோ ஒரு கூட்டத்தை தடுக்க ஒரு தடுப்பு சுவரை கட்டியதாக எந்த ஒரு ஆய்வாளரும் குறிப்பிடவே இல்லை. ஒரு பொதுவான வழக்கம், எந்த ஒரு மன்னனானாலும் எந்த ஒரு ஆட்சியாளனானாலும் அவர்கள் கட்டிய கட்டடங்களுக்கும் சிலைகளுக்கும் சுவர்களுக்கும் குளங்களுக்கும் கல்வெட்டுக்கள் பொறிப்பதே, அவர் பெயர் பதித்த அதனுடனான சம்பவங்களை குறித்து கல்வெட்டுக்கள் பொறிப்பதே வழக்கமாக இருக்கும். இப்படிப்பட்ட கொடூரமான கொலை செய்யக்கூடிய ஒரு நாடோடி கும்பலை தடுத்து சுவர் கட்டிய பின்னர் ஏன் அந்த சைரஸ் மன்னர் எந்த ஒரு அடையாளத்தையும் அந்த சுவர்களில் பொறிக்கவில்லை? குறைந்த அளவிலாவது இந்த சுவரை தாண்டாதீர்கள், மிகப்பெரிய ஒரு ஆபத்து இதற்கு அற்பால் ஒளிந்து கொண்டிருக்கின்றது என்று கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்கிறதா? அதுவும் இல்லை. இந்த நவீன அறிஞர்கள் குறிப்பிடும் தர்பந்தில் இருக்கும் ஒரு சில சுவர் கட்டுமானங்களிலும் கூட எதுவித கல்வெட்டுகளோ எச்சரிக்கைகளோ எந்த உறுதிப்பாடுமே இல்லை. அடுத்ததாக நவீன அறிஞர்கள் இதை நிரூபிக்க பைபிளிலிருந்து ஆதாரமாக எடுப்பார்களே, அதன் அடிப்படையில் பார்த்தால் பைபிளானது யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தை கோக் அண்ட் மகோக் என அழைக்கிறது. எனவே பைபிளில் கூட சைரஸ் மன்னர் தான் இந்த தடுப்பு சுவரை கட்டினார் என்பதற்கு எந்தவித ஆதாரமும் கிடையாது. இப்படி ஒவ்வொன்றாக இந்த நவீன கருத்துக்கு மறுப்பளிப்போர் எடுத்து வைக்கின்றார். எனவே மறுபடியும் சைரஸ் மன்னர் தான் அந்த தடுப்பு சுவரை கட்டினாரா என்றால் மறுபடியும் உறுதியாக கூற முடியாது. அல்லாஹு ஆலம், அல்லாஹ்வே அறிந்தவர். எனவே நண்பர்களே, நாம் இதுவரை இந்த நவீன கொள்கையில் உள்ள பலத்தையும் பலவீனத்தையும் பார்த்தோம். முதலில் கொம்பு பற்றிய தகவல்களை ஆராய்ந்தோம். இரண்டாவதாக பிரயாணம் செய்த தகவல்களையும் ஆராய்ந்தோம். மூன்றாவதாக சைரஸ் மன்னர் எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர் என்றும், அதற்கு அடுத்ததாக சைரஸ் மன்னர் உண்மையிலேயே அந்த தடுப்பு சுவரை கட்டினாரா என்பது பற்றி ஆராய்ந்தோம். அடுத்ததாக மிக சுவாரஸ்யமான, மிக விறுவிறுப்பான ஒரு தலைப்பை ஆராயப் போகின்றோம். எனவே அனைத்து சகோதர சகோதரிகளும் இதற்கு பின்னர் வருபவற்றை நன்கு கூர்ந்து கவனித்து பாருங்கள். நாம் இப்போ ஆராயப் போகும் இந்த தலைப்பில் அதிகமான கொள்கை தியரிகளும் வரலாற்று சான்றுகளும் உறுதியான கருத்துக்களும் உள்ளடங்கி இருக்கின்றது. அந்த தலைப்பு என்னவெனில், அல்குர்ஆன் சொல்லுக்கு சொல் உண்மையானது, அதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை. ஒருவேளை சைரஸ் மன்னர் தான் துல்கர்னைனாக இருந்தால் அந்த காக்கசஸ் மலைத்தொடர்களுக்கு அப்பால் தான் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர் வாழ்ந்திருந்தார். ஒருவேளை இந்த கருத்து உண்மையாக இருந்தால் வரலாற்று சான்றுகள் அடிப்படையிலும் அகழ்வாராய்ச்சிகள் அடிப்படையிலும் இந்த உலகின் வரலாற்று அடிப்படையிலும் அந்த இடத்தில் மிக கொடூரமான கொலை செய்யக்கூடிய ஒரு கொள்ளை கும்பல் வாழ்ந்திருக்க வேண்டுமா இல்லையா? நாம் அதைத்தான் இப்பொழுது பல திடுக்கிடும் ஆதாரங்களுடன் பக்கம் பக்கமாக ஆராயப் போகின்றோம். இந்த நவீன அறிஞர்கள் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர் யார் என்பதை சுட்டிக்காட்ட ஒரு ஹதீஸை பின்பற்றுகிறார்கள். திருமீதியிலே இடம்பெற்றுள்ள அந்த ஹதீஸ் என்ன கூறுகிறது என்றால், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மூன்று மகன்கள் இருந்தார்கள். அதில் ஒரு மகனின் பெயர் ஷாம் என்றும், இரண்டாவது மகனின் பெயர் ஹாம் என்றும், மூன்றாவது மகனின் பெயர் யாஃபித் என்றும் கூறப்படுகின்றது. இந்த ஷாம் என்பவர் அரேபியர்களின் தந்தையாகவும், இந்த ஹாம் என்பவர் நீக்ரோ அல்லது கருப்பர்களின் தந்தை எனவும், இந்த யாஃபித் என்பவர் துருக்கியர்களின் தந்தை எனவும் கூறுகிறார்கள். இந்த வெள்ளை இனமாக இருக்கும் துருக்கியர்களே அந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் என அவர்கள் கூறுகிறார்கள். இன்னும் இவர்களை போன்ற வெள்ளையர்களில் இருந்துதான் ஹசாரியர்கள் மங்கோலியர்கள் போன்றவர்கள் வந்தார்கள் எனவும் கூறுகிறார்கள். ஆனால் இந்த நவீன கொள்கையை எதிர்க்கும் எதிர்த்தரப்பினர் இந்த செய்தியை அறிவிப்பாளர் முற்றுப்பெறாத செய்தி, அறிவிப்பாளர்கள் பலவீனமான செய்தி என்று இந்த செய்தியை அவர்கள் ஒரு பலவீனமான செய்தியாகவே கருதுகிறார்கள். எனவே இந்த நவீன அறிஞர்கள் துருக்குகளாக கருதப்படும் எல்லா வெள்ளை இனத்தவர்களையும் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினராகவே கருதுகிறார்கள். இப்போ இதில் நாமும் கொஞ்சம் ஆழமாக ஆராய்வோம். ஆம், ஹசாரியர்களே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலகட்டத்தில் காக்கசஸ் மலைத்தொடர் பகுதியில் வாழ்ந்தவர்கள். இவர்கள் சுமார் கிறிஸ்துவுக்கு பின் 4ஆம் நூற்றாண்டிலிருந்து கிறிஸ்துவுக்கு பின் 11ஆம் நூற்றாண்டு வரை வாழ்ந்திருக்கிறார்கள். இவர்களும் பண்டைய காலத்தைச் சேர்ந்த குதிரை வீரர்களான கொள்ளையடிக்கும் கும்பலாகவும் வாழ்ந்திருக்கிறார்கள். பின்னர் இவர்கள் யூத மதத்தை தழுவியதாகவும், இவர்கள் இஸ்லாமிய ஆட்சியாளர்களுடன் போர் புரிந்ததாகவும் ஆய்வுகள் கூறுகின்றது. இவர்கள் துருக்கிய மொழி சார்பான ஒரு மொழியை தான் பேசியும் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் இந்த படத்தை பார்த்தீர்கள் என்றால் அவர்களின் பரவல் காக்கசஸ்
மலைத்தொடரை தாண்டி தெற்கிலும் மிக அதிகமாக பரவியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிறிஸ்துவுக்கு பின் 571 ஆண்டில் பிறந்து கிறிஸ்துவுக்கு பின் 632 ஆண்டில் இறந்ததன் பின்னரே இவர்களுக்கும் இஸ்லாமிய படைகளுக்கும் போர் அதிகரித்தது. ஆனால் சைரஸிற்கும் இவர்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்று பார்த்தால் ஒரு துளி கூட இல்லை. காரணம், சைரஸ் கிறிஸ்துவுக்கு முன் வாழ்ந்தவர், இவர்களோ கிறிஸ்துவுக்கு பின் வாழ்ந்த மக்கள். எனவே நாம் காலத்திற்கு பின் சென்று அந்த இடத்திலே வாழ்ந்த உண்மையான கூட்டம் யார், உண்மையான பூர்வ குடிகள் யார் என்பதை ஆராய்வோம். எனவே இந்த பூர்வ குடிகள் ஹசாரியர்களின் முன்னோர்களாகவும் இருக்கலாம். எனவே நான் அவர்களை பற்றி ஆராய்ந்த போது தெரிந்து கொண்டேன், அவர்கள்தான் சிதியன்ஸ். இந்த மக்கள் மிகவும் கொடூரமானவர்கள், கொள்ளையர்கள், நாடோடிகள். இவர்களின் காலப்பகுதி கிறிஸ்துவுக்கு முன் 900 ஆண்டிலிருந்து கிறிஸ்துவுக்கு முன் 200 ஆண்டுகளாகும். ஒருவேளை சைரஸ் மன்னர்தான் துல்கர்னைனாக இருந்தால் அவர் இந்த மக்களுக்கு எதிராகத்தான் அந்த தடுப்பு சுவரை கட்டியிருப்பார். ஏனெனில் சைரஸ் மன்னர் வாழ்ந்தது கிறிஸ்துவுக்கு முன் 600 ஆண்டிலேயாகும். எனவே அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் கொலைகார, கொள்ளைக்கார, கொடூரமான கூட்டங்கள் என்பது உறுதியாவதுடன், இந்த படத்தில் இன்னும் ஒரு விடயத்தை கவனியுங்கள். இந்த மக்கள் ஸ்டெப் புல்வெளியில் நாடோடிகளாக வாழ்பவர்கள். இவர்களின் பரவல் மேற்கில் ஐரோப்பாவிற்கும் கிழக்கில் மங்கோலியாவை தாண்டியும் சென்றிருக்கிறது. இதை தொடர்வதற்கு முன்னால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். காலங்களை கடந்து வரலாற்றுக்கு பின் சென்று ஆய்வு செய்யும் போது பலவிதமான தத்துவங்களும் கொள்கைகளும் தவறுகளும் எந்தவித ஆதாரமும் இன்றி கூறப்படும். அது கஜாரியர்களாக இருந்தாலும் சரி, மங்கோலியர்களாக இருந்தாலும் சரி, சிதியர்களாக இருந்தாலும் சரியே. ஏனெனில் இவர்களை பற்றிய அதிகளவான கட்டுக்கதைகளும் தத்துவங்களும் இருக்கிறது. அதுவும் கிறிஸ்துவுக்கு முன்னுள்ள வரலாற்றில் சிலவற்றை நம்புவதே கடினம். எனவே இந்த படத்தை நன்றாக கவனியுங்கள். உங்களுக்கும் ஒரு விடயம் தோன்றலாம். ஏன் சிதியர்கள் ஸ்டெப் புல்வெளியின் மூலம் மேற்கில் ஈரோப்பா வரை பயணித்திருக்கிறார்கள், கிழக்கில் மங்கோலியாவை தாண்டி கூட பயணித்திருக்கிறார்கள், ஆனால் காக்கசஸ் மலை தொடரை அவர்கள் ஏன் தாண்டவில்லை? இப்போ இந்த கஜாரியர்களின் சாம்ராஜ்யத்தை பார்த்தால் உங்களுக்கு புரியும், அவர்களின் சாம்ராஜ்யம் காக்கசஸ் மலைத்தொடரை தாண்டி இருக்கின்றது. அவர்களின் பரவல் காக்கசஸ் மலைத்தொடருக்கு தெற்கிலும் பரவி இருக்கின்றது. ஆனால் சிதியர்கள் காக்கசஸ் மலைத்தொடரை தாண்டவில்லை. இதற்கான காரணம் தான் என்ன? எனவே எனக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த டேரியல் பாஸ் என்னும் பாதை ஒருவேளை கிறிஸ்துவுக்கு முன்னர் இல்லையோ என்ற சந்தேகம் என்னுள்ளே எழும்பியது. பின்னர் அப்படியெல்லாம் இல்லை. இந்த டேரியல் பாதை என்பது டேரியல் பள்ளத்தாக்கிலே அமைந்துள்ளது. அந்த டேரியல் பள்ளத்தாக்கானது இயற்கையாகவே உருவானது. அப்போ சிதியர்கள் ஏன் காக்கசஸை தாண்டவில்லை? அப்போ சைரஸ் மன்னர் தான் துல்கர்னை, அவர் கட்டிய தடுப்பு சுவரால் தான் சிதியர்களால் அதை தாண்ட முடியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்தில் தான் அந்த தடுப்பு சுவர் உடைக்கப்பட்டுள்ளது. அதனால் தான் கஜாரியர்கள் காக்கசஸ் மலைத்தொடரை தாண்டி தெற்கிலும் பரவி இருக்கிறார்கள். எனவே நவீன அறிஞர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். வீடியோவை க்ளோஸ் செய்து விட்டு வாங்கள், வீட்டுக்கு செல்வோம். அப்படியா? நிச்சயமாக இல்லை. இப்போ இதை கவனியுங்கள். நான் தான் அப்பொழுதே கூறினேனே, கட்டுக்கதைகளும் புரளிகளும் உறுதிப்படாத தகவல்களும் வரலாற்றுக்கு முற்பட்ட காலங்களில் எக்கச்சக்கமாக இருக்கின்றது. எனவே இந்த தத்துவத்தையும் நாம் ஆராய்வோம். இவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், மிக சாதாரணமாக சிதியர்கள் எகிப்து உட்பட மத்திய கிழக்கினுள்ளே நுழைந்தார்கள் என்பதுதான் இவர்களின் தத்துவம். எனவே இப்போ சைரஸ் மன்னர் மொத்தமாக அந்த சுவரை கட்டவில்லை என்றே ஆகிவிட்டது. இது என்ன, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை சொல்கிறார்களே என்று யோசித்திருக்கும் போதுதான் எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஏன் துல்கர்னைன் சைரஸ் மன்னராகத்தான் இருக்க வேண்டுமா? சைரஸ் மன்னர் ஆட்சி செய்த பாரசீக பகுதியில் அவருக்கு முன்னர் ஒரு சுமார் 1000 வருடங்களுக்கு முன்னர் வேறு யாரும் ஆட்சி செய்து அந்த சுவரை கட்டியிருக்க முடியுமா என்று யோசித்தேன். எனவே சுமார் 1000-2000 வருடங்களுக்கு முன்னர் இந்த சிதியர்களின் முன்னோர்கள் யார்? ஒருவேளை அவர்களுக்கும் அந்த தடுப்பு சுவருக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கின்றதா என்று ஆராய தொடங்கினேன். எனவே சுமார் 1000-2000 வருடங்களுக்கு முன்னர் அதே காக்கசஸ் மலைத்தொடரின் வடக்கு பகுதியில் காஸ்பியன் கடலை ஒட்டியிருந்த ஸ்டெப் புல்வெளியில் வாழ்ந்த கொடூரமான கொலை செய்யக்கூடிய நாடோடி கும்பல் யார்? அவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர்கள்தான் ஆரியர்கள். அதே ஆரியர்கள் தான் இந்தியாவிற்கு கைபர் கணவாயினூடாக வந்ததும் கிறிஸ்துவுக்கு முன் 600 ஆண்டில் விஜயன் உட்பட்ட குழுவினர் இலங்கைக்கு வந்தார்களே, அதே ஆரியர்கள் தான். ஒன்றை மட்டும் மறக்க வேண்டாம், கிறிஸ்துவுக்கு முற்பட்ட காலங்களில் நிறைய தத்துவங்களும் பொய்களும் புரளிகளும் ஒரு சிறிய உண்மைகளும் உண்டு. எனவே ஆரியர்களை பற்றி அதிகம் பேச இருப்பதனால் அவர்களை பற்றி அடுத்த வீடியோவில் ஆராய்வோம். சரி, இந்த வரலாற்று பின்னணியில் ஒரு கரையை காண்போம் என்று நினைத்து
இந்த ஆரியர்களுக்கு முன் அவர்களின் மூதாதையர்களான காக்கசஸ் மலைத்தொடருக்கு வடக்கில் வாழ்ந்தவர்களான பூர்வ குடிகளான இதுவரை அறியப்பட்ட வரலாற்றில் அந்த பகுதியில் வாழ்ந்த மக்களான கொலை செய்யக்கூடிய கொடுமை செய்யக்கூடிய நாடோடிகளாக வாழ்ந்த அந்த மக்கள் யார் என்பதை ஆராய்ந்தேன். ஒரே ஒரு கூட்டத்தின் பெயர், ஒரே ஒரு தகவல், கிறிஸ்துவுக்கு முன் அந்த பகுதியில் சுமார் 4000 வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்த அந்த மக்கள் யாரெனில் அவர்கள்தான் எம் ந யார் இவர்கள் விரைந்து. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வீடியோ தொடர்பான உங்க எல்லா கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றது. சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதர சகோதரிகள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அதன் நோட்டிபிகேஷன் பெல்லையும் அழுத்தி விடுங்கள். எனவே நண்பர்களே, இன்ஷா அல்லாஹ் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாரக அல்லாஹு லி வலக்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.